விவசாயத்தை அதிகப்படுத்திய மாவட்டமாக நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்காக காதம்பாளையம் ஏரி, வெள்ளியணை ஏரி, பஞ்சப்பட்டி ஏரி, கடவுர் ஏரி என அனைத்து ஏரிகளுக்கும் காவிரி மற்றும் அமராவதி உபரி நீரை கொண்டு சேர்க்கக்கூடிய திட்டப்பணிகளுக்கு திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்யக்கூடிய பணிகளில் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்னும் அதற்கு அடுத்து ஒரு திட்டமாக நுண்ணீரேற்று பாசன திட்டத்தின் மூலமாக பரமத்தி, அரவக்குறிச்சி, தாந்தோணி, அதேபோல் கரூர் ஒன்றியத்தினுடைய பகுதிகள், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, தோகமலை, கடவுர் என அனைத்து ஒன்றிய பகுதிகளுக்கும் குறைந்தபட்சம் 10 நுண்ணீரேற்று பாசன திட்டங்களை முன்னெடுத்து அனைத்து பகுதிகளும் பசுமை நிறைந்த பகுதிகளாக, விவசாயத்தை மேம்படுத்தக்கூடிய பகுதிகளாக மேம்படுத்துவதற்குண்டான அந்த பணிகளையும் இப்பொழுது அரசு தரப்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி விவசாயம் தொழிலான அனைத்து நிலைகளிலும் நாம் முன்னெடுக்க வேண்டும். இந்த மாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு மீண்டும் குறிப்பாக நம்முடைய பகுதியில் ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையும் சொல்லியிருக்கின்றோம். அதே போல ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையும் சொல்லியிருக்கின்றோம். நிச்சயம் படிப்படியாக தேவைகளை அறிந்து ஒவ்வொரு திட்டங்களாக நம்முடைய மாவட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று முழு நாள் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகின்றிருந்து நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்ததற்கு அனைவர் சார்பாகவும் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.